ஆக்சுவலாக இது 4-star ஹோட்டல். இந்த 4-star ஹோட்டலில் வந்து 650 ருபீஸ்க்கு அன்லிமிட்டட் பஃபட் இருக்குது. ஆக்சுவலாக செட்டிநாடு லஞ்ச். ஆக்சுவலாக அது நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரதர் பக்கோடா பாய்ஸ் இருக்காப்புல சொல்லணும்னு தோணுச்சு. செம்மையாக இருக்கு, லெவலில் இருக்கு. ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் அண்ட் புளிப்பு பஞ்சு. இது ஆத்தென்டிக் ஒரு செட்டிநாடு ஃபிஷ் கிரேவி. சப்பு குட்டி சாப்பிடுவாங்களே அந்த ஃபீல் வந்து இது கொடுக்குது. கொஞ்சம் பரோட்டா எடுத்துகிட்டு சிக்கனில் அமுக்கி கிரேவி பார்க்கவே நல்லா டெம்ப்டாக இருக்காப்புல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் கூட. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பிளானே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இப்ராஹிம் வந்து நமக்கு கொடுக்குற ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லலாம். நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட்டாக வந்து 59 ரூபா ஷாப் பண்ணோம், கரெக்டாக லாஸ்ட்டாக 59 ருபீஸ் பிரியாணி. ஆமாம், அந்த காம்போ பிரியாணி. காம்போ பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ கிட்ட வந்து சேர்ந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ப்ரோ என்கிட்ட வந்து ஒரு வெயிட்டான கான்செப்ட் இருக்குது, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னாரு. ப்ரோ கான்செப்டை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மெர்க்யூர் ஹோட்டல். ஆக்சுவலாக இது 4-star ஹோட்டல். இந்த 4-star ஹோட்டலில் வந்து லஞ்ச் எடுத்தோம் அப்படின்னா வந்து 650 ருபீஸ் அன்லிமிட்டட் பஃபட் இருக்கு. ஆக்சுவலாக செட்டிநாடு லஞ்ச். ஆக்சுவலாக அது ஸோ ப்ரோக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஒரு 4-star ஹோட்டலில் வெறும் 650 ரூபான்றது ஒரு பட்ஜெட் தான். ஸோ அதனால வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரதர் பக்கோடா பாய்ஸ் இருக்காப்புல இவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு. சரி ஓகே, உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஒரு கொலாப் அப்படின்னு. ஸோ இது வந்து 650 ருபீஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25+ ஐட்டம்ஸ் இருக்கு. வெஜ்ஜும் சரி நான் வெஜ்ஜும் சரி ரெண்டு கலந்து வைக்கிறாங்க. எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், அட்டிச்சு நவுத்தலாம் அப்படின்னு. சைட் இஷ்யூ அன்லிமிட்டெட், நீங்கள் என்ன வேணாலும் வாங்கலாம். ஸோ நானும் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம பண்ணுற கான்செப்டில் ஐ திங்க் நான் வந்து ரிவ்யூக்காக இறங்கி ஃபஸ்ட் டைம் வந்த ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் வந்திருக்கேன். அண்ட் திஸ் ஹோட்டல் மெர்க்யூர் லொக்கேட்டட் இன் ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் லொக்கேட்டட் ஆயிருக்குது. ஸோ எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் டீடெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி கொடுக்குறதுக்கும் ஒரு சூப்பரான ஹோட்டல்னு சொல்லலாம். நாங்கள் உள்ளே போயிட்டு ஆம்பியன்ஸ்லாம் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ உள்ளே வந்து எங்களுக்கு என்ட்ரியே வந்து தடப்படலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் மேனேஜர் இல்லையா அவர். ஸோ அவர் எங்களுக்கு சொல்லியிருந்தார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஒரு கூஸ்பம் மூமெண்ட் தான் எனக்கு. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Here's a welcome drink. So உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. ப்ரோ தேங்க்யூ. கும்பர் அண்ட் மின்ட் லெமன் ஜிஞ்சர் சம்மர் ரெஃப்ரெஷ்மெண்ட்டா? மோஸ்ட்லி வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டில் வந்து கும்பரோட ஃப்ளேவர் தெரியாது, இதில் தெரியுது. என்னென்ன ஐட்டம் வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சில்லி ஃப்ரை வந்திருக்கு, ஆலு ஃப்ரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாழைத்தண்டு கூட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன், அது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் போட்டி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஐலா ஃபிஷ், ஐலா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து நம்ம ஊரில் வந்து காணாங்கத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெஜ் வடா, இது வந்து பேட்டி மாதிரி ரெடி பண்ணுறாங்க. பேட்டியோட மேக்கிங்கில் வடா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது பண்ணுறாங்க, இது தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சமாக சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக் செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பரோட்டா, நெய் பரோட்டா கொடுக்குறாங்க. நெய் பரோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மசாலா கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து செட்டிநாடு ஸ்டைல். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் லிவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரான் மசாலா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஷா ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து லேடிஸ் ஃபிங்கர் கர்ட் போட்டு ஒரு ஒரு சைட் டிஷ் பேர் தெரில, இது கொடுத்துருக்காங்க. கிராப் மசாலா, அதாவது நண்டு மசாலா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெத்திலி ஃப்ரை கொடுத்துருக்காங்க, ஸ்குவிட் ஃப்ரை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நாங்கள் முன்னாடி காமிச்சேன் சிக்கன் ஃப்ரை, இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. கூட ஒரு பப்பட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து ப்ரோட பிளேட்டில் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம், ரைஸும் கோகோனட் ரைஸும் இருக்கும். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் சைஸ் சின்னது, ஸோ அதாவது இலை சைஸ் சின்னது. அதனால் வந்து நான் அதை வாங்கிக்கல. ஸோ சாப்பிட்டு அப்புறம் வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ வந்து சாப்பிட போயிடலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ் போகிறது முன்னாடி சைட் டிஷ் எல்லாம் அப்படி இப்படி ட்ரை பண்ணுவோமா. சரி, வந்து போகலாம். நெத்திலி எப்படினு பார்ப்போமா. குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி சூப்பராக போட்டிருக்காங்க, க்ளீனாக இருக்குது, நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணுவோமா. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ஆக்சுவலாக கிறிஸ்பியாக இருக்குது. மசாலா செஞ்சு வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் ஒரு மசாலோட டேஸ்ட் அந்த அளவுக்கு தான் இருக்குது, மீடியமாக இருக்குது. கரெக்டாக சொல்லணும். அடுத்து இது போகலாம், ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரையா, எங்கே இருக்குது? பாஷாவா? பாஷா ஃபிஷ். ஃபிஷ் 65 மாதிரி இருக்குல்ல? 65 மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு பைட் போயிடுவோமா. சியர்ஸ். சூப்பராக இருக்குது, நல்ல ஜூஸ்னஸ் ப்ரோ. அந்த மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடேரியன். ஆமாம், வெஜிடேரியனாக இருக்குது. ஓப்பன் பண்ணுவோம், எப்படி இருக்கு பார்ப்போம். மெதுவடை மாதிரி இருக்குது, காய்கறி போட்டோம் பண்ண மாதிரி. கீரை மாதிரி இருக்குது. ம், என்ன ப்ரோ? ஆமாம், ஏதோ கீரை தான் யூஸ் பண்ணுறாங்க போல. அமேசிங்காக இருக்குது, வெஜ்ஜில் இது ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அம்மா இருக்கு. கைஸ், அடுத்ததா பரோட்டா வித் ஃபிஷ் கறி. இது வந்து ஒரு நெய் பரோட்டா, நல்லா பார்க்கவே இருக்குது. கிரேவி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு டேஸ்ட் பண்ணுறேன்.
பரோட்டா எடுத்துட்டு நல்லா டெம்ட்டா இருக்காப்ல. ரொம்ப வாசம்லாம் வெறும் மசாலா தான் எடுத்தேன். பீஸும் கொஞ்சம் எடுத்து பார்த்துறேன் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரை மஸ்ட் ட்ரை ரெக்கமெண்ட். செம்மையாக இருக்குது, மசாலா செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு காரக்குடி செட்டிநாடு ஸ்டைல், செம்மையாக இருக்குது. தலை ஃபீல் அப்படி இருக்குது. சில்லி வந்து அதிகமாக பயன்படுத்துற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெப்பர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காரம் தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்வீட்டு வித் டேங்கினஸ் இது கொடுக்குது. அதுதான் வந்து நம்ம மவுத் வாட்டரிங் ஃபீல் கொடுக்குது. அந்த காரக்குடி டிஷ்ஷஸோட ஸ்பெஷாலிட்டியே தான். இப்போ அடுத்து வந்து ஈரலோட போயிடுவோமா? இப்போ பரோட்டா கொஞ்சம் எடுத்துப்போம். கொஞ்சமாக எடுத்து மட்டன் ஈரலை போய் எடுத்து ஜஸ்ட் தட்டி பைட் போயிடலாம். எப்படி இருக்கும் பார்ப்போமா? போயிடலாம். எல்லாத்துலேயுமே அந்த செட்டிநாடோட மசாலா ஃப்ளேவர் வந்து எல்லாத்துலேயுமே தெரியுது. அது வந்து அந்த டொமேட்டோ டாங்கினஸ் வந்து உங்களுக்கு எல்லா மசாலாவும் கிடைக்கும். நல்லா இருக்கு, அது சாப்பிட்டே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக வந்து ப்ரான் போயிடலாம். ப்ரான் போயிடலாம். எஸ், ப்ரான் வந்து காத்து கொண்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு ரொம்ப கிரேவிஷாக பண்ணாமல் செமி கிரேவியாக இருக்குது. செமி கிரேவி ப்ரான் தொக்கு மேலே மட்டும் அந்த ஆயில் டிப்பே தெரியும். நல்லா இருக்குது ப்ரோ. சாப்பிட்ருவோமா? நல்லா பொடியறா சூப்பராக இருக்கும். பார்ப்போம். ஆமாம், பொடியரை தான் எப்போவுமே டேஸ்ட் இருக்கும். அது லைட் பண்ணும்போது அந்த ஜூசினஸ் தர மாதிரி. அடுத்ததான் வந்து பன்னீரில் லைட்டாக டிப் பண்ணுவோம். ஆல்ரெடி எனக்கு மசாலா ஃபில்டெலாம் இருக்குது. இருந்தாலும் பன்னீருடன் சேர்த்து பன்னீர் மசாலா பரோட்டா ட்ரை பண்ணிடுவோம். எப்படி இருக்கு பார்க்கலாம். பன்னீர் தான் நம்ம ஃபேவரட் டிஷ். செம்மையாக இருக்குது. இது வந்து நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி இல்லை, நம்ம ஒரு டிஷ் மாதிரி. பன்னீர் பட்டர் மசாலாவே நார்மலாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஆயிலாக இருக்கும். இதில் அப்படி இல்லாமல் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியாணி வச்சுருக்காங்க, சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கன் பிரியாணி கூட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நண்டு மசாலா அந்த மாதிரி ஐட்டம்லாம் இன்னும் சாப்பிடாமல் இருக்குது. எல்லாத்தையும் ரைஸ் கூட வச்சு முடிச்சிடலாம். இன்னொரு பரோட்டாவும் சொல்லியிருக்கேன், முடிஞ்சால் அது கூட வச்சு டிப் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ப்ரோ. பீஸ் மொத்தம் ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டட்னாலும் நீங்கள் ரைஸ் வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணாலும். ஓகேங்களா? இது வந்து ஒரு காரக்குடி, அதாவது சீரக சம்பா அரிசி பிரியாணி. ஸோ ஒரு சீரக சம்பா பிரியாணி, வெறும் ரைஸ் மட்டும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ரைஸ் குவாலிட்டி. இப்போ கோயம்புத்தூர் ஸ்டைல் பிரியாணியே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த சைடு ஸ்பைசினேஸே இல்லை ப்ரோ. அந்த ஒரு நெய் வாடை, அந்த பிரியாணி அந்த மசாலா வாடை தான் தூக்கலாக இருக்குது. முக்கியமாக வந்து அந்த சீரக சம்பா அரிசியோட வாடை நல்லா இருக்குது. ஸோ பீஸை வச்சு நான் ஒரு பைட் போயிடுறேன். பீஸை எவ்வளோ அமுக்கி ரைஸால் மூடி ஒரு ரவுண்ட் போயிடலாம். ஸோ வெயிட்டாக பிரியாணி ஒரு கிரேவி மசாலா மாதிரி இருக்குது. இதோட பீஸு கோயம்புத்தூர் ஸ்டைல் பிரியாணின்னு நினைக்கிறேன். அங்கே தான் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பிரியாணி அண்ட் ஸ்குவிட்டோட ட்ரை பண்ணிடுவோம். வேறு ரைஸை மட்டும் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஸ்குவிட்டை அள்ளி கொண்டுக்கிறேன். ஸோ கடம்பா, அதாவது எங்கூர் சைடில் கனவான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சுக்கலாமா? இல்லை ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணிருக்காங்க, தொடங்கும்போது அந்த தெரியுது அது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பிரியாணி கூட பைட் பண்ணும்போது கிறிஸ்மஸ் தெரியுது. இதுவுமே ரொம்ப காரம் கொடுக்கல, எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே மைல்டாக இருக்குது காரம். அடுத்து நண்டு மசாலா கூட கொஞ்சம் பிரியாணி எடுத்துப்போமா? கொஞ்சமாக நண்டோட மசாலாவை எடுத்துக்கலாம். பிரியாணி மேலே வச்சு போயிடுவோமா? ரவுண்ட் போயிடலாம். குட்டி பைட். நண்டில் வந்து வேறு லெவல் ஸ்பைசி ஸ்பைசினஸ் நண்டே அப்படி காரமாக இருக்குது. நல்ல சதையான நண்டாக இருக்குது. ஜூஸ்னஸ் வந்து அப்படியே உள்ளே நிற்கிது. நம்ம கறி கறின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நமக்கு இந்த செட்டிநாடு சிக்கன் கொடுத்துருக்காங்க, இதை ட்ரை பண்ணுறீங்க. கொஞ்சம் செட்டிநாடு சிக்கன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிநாடு சிக்கன் மசாலா வந்து நல்லா போட்டிருக்காங்க. ஸோ வச்சு ரைஸோட ட்ரை பண்ணிடலாம். ஓ மசாலா நல்லா இன்ஃப்யூஸாக இருக்கும். கிரேவியில் போட்டு எடுத்த மாதிரி இல்லாமல் நல்லா பெரட்டா நல்லா டீப் ஃப்ரை விட்டா எப்படி இருக்கும். நல்லா குழம்பு வந்து நல்லா வத்த வச்சு அதில் வந்து பெப்பர் வந்து ஓவர்லோட் பண்ணி ஒரு குக் பண்ணால் ஒரு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு டேஸ்ட் வந்து ஒரு சிக்கனில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து நான் மட்டன் போட்டி போகலான்ருக்கேன். ஸோ மட்டன் போட்டி வந்து பெருகுடல் சிறுகுடல் ரெண்டுமே போட்டு பண்ணுறாங்க, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். எடுத்துகிட்டு எஸ் ஸோ போகலாம். சீரக சம்பா பிரியாணி மட்டன் போட்டி பிரியாணி. வீட்டில் வந்து ஒரு போட்டி மசாலா நல்லா க்ளீன் பண்ணி பண்ணால் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குது. நல்லா க்ளீன்டு, டீப் க்ளீன்டு, சூப்பராக இருக்குது. காப்பி டிஷ்ஷில் இதில் தானே கொஞ்சம் காரம் ஃபீல் ஆச்சு. இது எல்லாமே ஒரு ஆவரேஜ் காரம் அதான் இருந்தது. அயில ஃபிஷ்ஷை இதை கூட வச்சு ட்ரை பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து கானாங்கத்துன்னு சொல்லுவாங்க கேரளா சைடில், வந்து இது அயில ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணிடுவோம். போலாக இருக்குது ப்ரோ மீன். ஆமாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். இல்லை எல்லாமே நம்ம ஊர் ஸ்டைல் மசாலா. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே காய்கறி ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சில்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில்லி பஜ்ஜி மாதிரி இருக்குது. பஜ்ஜி மாதிரி தான் இருக்குது. மிளகா பஜ்ஜி மாதிரியா? ம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாழைத்தண்டு கூட்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க, ஆலு கொடுக்குறாங்க, அப்புறம் கர்டு கொடுக்குறாங்க. இந்த கர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வந்து ரைத்தாக்கு பதிவு தான் ஆப்ஷனல்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஒரு 650 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபேமிலியோடு வந்து ஒரு டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹோட்டல்னே சொல்லலாம். எல்லா ஐட்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக் செட்டிநாடு ஹோட்டலோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த கடையில் தாராளமாக கிடைக்குது. ஸோ எல்லா ஐட்டமே நல்லா இருந்தது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு பரோட்டா வாங்கியிருக்கேன். அதை தேர்த்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சால் நான் ரைஸும்
வச்சு சாப்பிடுவேன். கூட சக்தியும் இருக்கனால நான் சக்தி கூட அதை ஷேர் பண்ணிப்பேன். நம்ம சேனலோட கான்செப்ட் ஃபுட் வேஸ்ட் அவாய்ட் பண்ணுறதுனால நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். அதாவது எல்லா ஐட்டமும் அன்லிமிட்டட் தான். அதுக்கு இந்த அப்பளத்துலேருந்து நீங்கள் சாப்பிட்ற பரோட்டா அண்ட் சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே அன்லிமிட்டட், 649 ரூபா இதுதான் அதோட காஸ்ட்டு. ஸோ அவ்வளோ நைஸ் வீடியோ முடிஞ்சு வந்து சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருந்தது, ஒரு தரமான ஃபுட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு விருந்துன்னா அதில் எழுதியே போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்டான செட்டிநாடு விருந்து தான் நாங்கள் ட்ரை பண்ணது. எத்தனை ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா ஒரு 30க்கு மேலே இருந்தது, அதாவது 35 ஐட்டம்க்கு மேலே இருந்தது. முக்கியமாக நான் உள்ளே வரும்போது இந்த சால்வ்லாம் போட்டு இந்த குங்குமம்லாம் வச்சு வரவேற்றாங்க. ஸோ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த அந்த விருந்தோம்பல் வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த ஹோட்டலில். உள்ளே போகும்போதே ஆம்பியன்ஸும் சூப்பர், உள்ள கவனிப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. சர்வீஸ் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாமே வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு ஒரு அமக்கலமான ஒரு நல்ல விருந்து, வயிறு டம்மி ஃபுல்லாக சாப்பிட்டோம். நிறைய இருந்தனால நான் சக்தி கூட ஷேர் பண்ணி ஃபுட்டை வந்து முடிச்சிட்டேன். நம்ம சேனலுக்கு வந்து வந்து கட்டுப்படி ஆகிற ஒரு ஃபுட் ஃபீஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அண்ட் வந்து ப்ரோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் உள்ளே எப்படி ஆம்பியன்ஸ் இருக்குது அண்ட் வந்து சூட் ரூம்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து ப்ரோ சேனலில் வந்து காமிப்பார். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஸோ பார்த்துட்டு இப்ராஹிமோட கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அவரை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அவரோட சேனல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஹோட்டலில் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அப்போலோ இல்லையா, அப்போலோ மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு நினைக்கிறேன், டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நான் எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் அண்ட் லேண்ட்மார்க் வாங்கி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வந்து ட்ரை பண்ணி நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ டில் தென் ஸ்டேடியம் வித் பகோடா பாய்ஸ், எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வித் மீ இப்ராஹிம், டேஸ்ட் வித் இப்ராஹிம். ஸோ நட்புடன் பகோடா பாய்ஸ். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா.